இன்ஃபார்ம்லா இருப்பாரு. ஒரு ஒருத்தரும் 25 பேரை பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம், எங்க போனாலும் கேட்கிற கேள்வி பெட்ரோல் வேலை கூடி இருக்கு. டேட்டா பார்ப்போம். 2004 when BJP demitted office, average 4 rupees. அது ஹார்வர்ட் எஜுகேட்டட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். There are 1200 category. GST-ல கொண்டு வரும்போது GST கவுன்சில் பிளஸ் ஒன். இன்னைக்கு பாரத பிரதமர் வெளிநாடு போறாரு போறாருன்னு பேசுறாங்க. இன்றைக்கு சீனாவால் அந்த துணிச்சலாக பேச முடியுமா? ஆகவே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அதிலும் 1000 ஆண்டுகள் இந்த நாட்டின் மீது படையெடுப்பு நடந்தது. கிரேக்க ஊன யவனர்கள், டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், மோலாயர்கள் எல்லாரும். ஆனால் தென் பகுதியிலேருந்து எந்த படையெடுப்பும் நடக்கலை. இந்தியனுடைய ஹையஸ்ட்டு 8.3 ஃபிகரை தொடர்றது கூடிய சீக்கிரத்தில். அதோடு மட்டுமல்ல, சாதாரண ஏழை எளிய மக்களை மையமாக கொண்டு திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு ஆட்சி. இதுவரை 26 கோடிக்கும் மேற்பட்ட 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் துவங்கப்பட்டிருக்கு. ஆகவே ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவிட்டி அதை செயல்படுத்தி இருக்கின்ற ஒரு ஆட்சி மோடி அவர்களுடைய அரசு. மாதிரி 1991-96 டாக்டர் நரசிம்மராவ் அவருடைய ஆட்சிக்காக டாக்டர் மன்மோகன் சிங் எஃப்எம்ஆர் பொருளாதாரம் தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் லிபரலைசேஷன் குளோபலைசேஷன், இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இ. ஏன்னா பேங்கினுடைய அட்வான்சஸ் போர்ட்ஃபோலியோவில் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர் 4% கூட கிடையாது. ஆகவே இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சிறு குறு தொழில்கள் தான் வேலை வாய்ப்பை கொடுக்க கிராமங்களில் போய் மக்களை மூளைச்சலவை செய்து சட்டவிரோதமாக செயல்படுவதற்கு அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுவதற்கு ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். பொதுவாக மக்கள் போராட்டமாக இருந்தால் அரசாங்கம் அதற்கான தீர்வு சொன்ன உடனே போராட்டம் கலைஞ்சிடும். வாசலில் நெடுவாசலில் மினிஸ்டர் ஆஃப் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ரெஸ் ரிலீஸ்லேயே சொல்லியிருக்கோம், நாடு முழுக்க 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்ஸ் குஜராத்தில் இருந்து, மகாராஷ்டிராவில் இருக்குது, அஸ்ஸாமில் இருந்து, இந்த மாதிரி. ஆனால் தமிழ்நாடு நெடுவாசலை பொறுத்தவரை உள்ளூர் மக்களும் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாமல் இதை மத்திய அரசு செயல்படுத்தாது. இப்போ மறுநாள் அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரணுமா இல்லையா? துரோகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவங்க இது வரைக்கும் கேட்டது மேலாண்மை வாரியம் அமைச்சருக்கு, சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கு. இனி மாநிலங்கள் அவருடைய பிரதிநிதி அதில் நியமனம் பண்ணணும். வள்ளுவர் வந்து என்னென்று கொண்டாருக்கும் உயிரிழந்தாம் செய்ந்தி கொண்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அது திருவாரூரில் கருணாநிதி அவருடைய பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது மத்திய அரசாங்கம் அறிவித்ததுக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்கலையே. வள்ளுவரே மன்னிப்பாரா? புரலோகியம் கண்டவர்கள் யோசித்து பார்க்கட்டும். ரொம்ப சீரியஸான இஷ்யூ இந்த மணல் கொள்ளை. 1996 ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாநில தேர்தல் பொழுது தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழுவினுடைய தலைவராக இருந்து செயல்படுகின்ற வாய்ப்பு பெற்றவன் நான். எங்கள் 2016 தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தேன், முதல்ல உள்ளூர் ரிசோர்ஸு உள்ளூருக்கு, மணல் அடுத்த மாநிலத்திற்கு அனுப்ப மாட்டோம் என்று அரசாங்கம் அறிவிக்கும். பிஜேபியோட ஆட்சியோ பிஜேபியை நம்பி ஆட்சியோ வந்தாலும் சொல்லியிருந்தோம். இன்றைக்கு அதுலேயும் இன்னொரு மாற்றம் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து மணல் எவ்வளோ வேணாலும் கொண்டு வர்றதுக்கு அவைலபிலிட்டி இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போது நாம் மணல் இம்போர்ட்டட் சாண்டு பயன்படுத்துவோம். குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு மணல் எந்த நதியிலையும் அள்ள மாட்டோம்னு அரசாங்கம் சட்டம் கொண்டு வரும். ஏன்னா நான் ஒரு ப்ராக்டிஸிங் ஃபார்மர். இன்னைக்கு இப்போ குளித்தலை வழியாக வந்தேன்னா குளித்தலை முசிறி அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான லாரியில் மணல் நான் கேட்குறேன், நதியினுடைய மட்டத்திலிருந்து 18 அடி, 20 அடி, 40 அடி நீங்கள் மணல் அள்ளினா
காவிரியில தண்ணி திறந்து விட்டாலும் அந்த குடியில தானே நிற்கும், மடைக்கு எப்படி வெட்டி பாயும். ஆகவே அதனால தான் இங்கே வந்து ஸ்டாலினுடைய நடைபயணம் திருச்சியிலேருந்து கடலூர் பக்கமாக நடந்தார். மேற்க ஒரு 30 அடி ஏன் நடக்கலை ஏன் நடக்கலை, அந்த லாரியை பார்த்தாக்க மக்கள் வந்து சிரிப்பாங்க, யாரை ஏமாத்துறாரு இவர்னு. அதனால தான் மேற்க நடக்காமல் அப்படியே கெடுக்க போயிட்டார் அவர். அதனால் உடனடியாக தமிழகத்தில் உள்ளூரில் மணல் எடுக்கிறத நிறுத்தணும். இம்போர்ட்டட் சாண்டு யார் இம்போர்ட் பண்ணுறாரோ, ஏன்னா இன்றைக்கி எவ்ரி திங் இஸ் லீகல், ஏன்னா உலகமயமாக்காது. அதனால் யார் இம்போர்ட் பண்ணுறாரோ அவர் வைக்கணும், நம்ம ப்ரைஸ் வேணால் அரசாங்கம் ரெகுலேட் பண்ணலாம். கவர்மெண்ட் நீட் நாட் டூ பிஸ்னஸ். அதனால் மணல் வந்து உடனடியாக எடுக்கிறத நிறுத்தணுங்கிறது எங்களோட ஸ்டாண்ட். பிஜேபிட்டேருந்து யூபிஏ ஆட்சிக்கு வந்த பொழுது பெட்ரோல் என்ன விலை, லிட்டர் 33 ரூபா. நீங்கள் யூ கேன் வெரிஃபை இட் இன் கூகுள் நெட்டு, ஏன்னா இன்றைக்கி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. அதுவே 10 ஆண்டு காலம் திமுக காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது 6/6/2014 ப்ரைஸ் லிஸ்டின் படி பெட்ரோல் லிட்டர் 74 ரூபா. அதாவது 10 வருஷத்தில் 41 ரூபா, ஆண்டுக்கு ஆவரேஜ் இன்க்ரீஸ் 4 ரூபா, 10 நேரம் இன்னைக்கு 83 ரூபா இருக்கு. 4 வருஷத்தில் 9 ரூபா கூடி இருக்கு. அப்போ ஆண்டுக்கு ப்ரைஸ் ரைஸ் எவ்வளவு, 2 ரூபா 25 நேரம். அதனால் விலைவாசி உயர்வு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்கிறதுக்கு பெட்ரோல் பொருள் விலையே ஒரு உதாரணம். அதனால் பெட்ரோல் பொருட்கள் விலை ஏதோ தாறுமாறாக ஏறி இருக்குங்கிறதே ஒரு பொய் பிரச்சாரம். ஆனால் நாங்கள் இதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தயாராக இருக்குது. ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் டீசல் 45 ரூபா, பெட்ரோல் 55 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் தமிழ்நாடு மீன்வளத்துறை மந்திரி அவர் சொல்கிறாரு, நாங்கள் அதை அலோவ் பண்ண மாட்டோம். என்ன காரணம், என்ன காரணம்னா பெட்ரோலிய பொருட்களுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் 23% தான், ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எவ்வளவு, 56%. அதனால பெட்ரோலிய பொருட்கள் அதிகமான டேக்ஸ் மாநிலங்கள் தான் போடுது. எஃப்எம்ஆர் இது பிஎம்ஆர் கட்டியும் சரி, கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷன் இருந்தா இல்லையா, ரீட்டைல் ப்ரைஸ் ரைஸ் இன்ஃப்ளேஷன் 9-10%, ஃபுட் கிரைன்ஸ் இன்ஃப்ளேஷன் 18-20%. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் பருப்பு வகைகள், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே 200-220, இன்னைக்கு 55-70. ஏன் ஜூன் 30 போன வருஷம் சீனி 45 ரூபா, இன்னைக்கு 32 ரூபா தானே, எல்லா விலைவாசியும் குறைஞ்சிருக்கு. இன்ஃப்ளேஷன் கூடன்னு சொல்கிறத போல அப்பட்டமான பட்டவர்த்தனமான பொய் இருக்க முடியாது. எவ்வரி ஃபுட் ஆர்டிக்கல் விலை குறைஞ்சிருக்கா இல்லை. அதனால் நீங்கள் இவங்க இன்டர்நேஷ்னல் ப்ரைஸுக்கு தகுந்தபடி கீழே நீங்கள் இறக்கலை பேசுகிறாங்க. ஈரானுக்கு $6.5 பில்லியன் பணம் பெண்டிங் வச்சுருந்தாங்களா இல்லையா, ஆயில் பில் ஜீரோ. காங்கிரஸ் நம்மளை உலகம் பூரா கப்பரை ஏந்தி பிச்சை எடுக்க வச்ச கட்சி, இன்னைக்கு பிஜேபி இந்தியாவை கௌரவமாக பார்க்க வச்சு, உலகமே இந்தியாவை கௌரவமாக பார்க்கறது காரணம் இந்த அரசாங்கத்தின் சாதனை தான். சார் வக்ஃப் வாரியத்தில் ரிமார்க் பண்ணுறது ஃபேராக இருக்காது, அன்பராஜா பிரம்மி சார் கிடப்பில் இருக்கு. இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக, அது ஹிந்து பெண்ணாக இருந்தாலும் முஸ்லீம் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய சம உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும்ங்கிறதுக்காக முத்தலாக் சட்டம், முத்தலாக் தடை சட்டம் வந்தது. அதோடு மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு செயல்படுத்தணுமா வேண்டாமா, சுப்ரீம் கோர்ட்டு பண்ண சொல்லியிருக்கு. நமக்கு என்ன, ஒரு காவேரிக்கு ஒரு வாய் இதுக்கு ஒரு அன்பராஜா இருக்காங்க, காவேரிக்கு ஒரு வாய், முத்தலாக்கு ஒரு வாயா, சுப்ரீம் கோர்ட் சொன்னா இதை கேட்கணும், சுப்ரீம் கோர்ட் சொன்னா அதை கேட்கப்படாதா, பெரும்பான்மையும் சிறுபான்மையும் எல்லா வீட்டுலயும் டெய்லி கொலை நடக்கிறதா, ஆனா கொலை குற்றம் தானே, அது சட்டம் வேண்டி இருக்குல்ல, ஒரு சம்பவம் நடக்குமானாலும் அது தவறு தானே, சட்டம் வேணும் தானே, அதனால சட்டம் கரெக்ட். சட்டத்தை ஆதரிக்கிறவங்க அடிமையா வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்